எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம். சோமசேகரா, சோமசேகரா, நமஸ்காரம். சோமசேகரன் இருக்கானா? என்னது இருக்கா? நாவா? யாரு சுவாமி நீர்? ஊருக்கு புதுசா? பேர் சொல்லி கூப்பிடுறீர், ஏக வசனத்தில் வேற பேசுறீர். நான் தொலை தூரத்துலேருந்து வரேன், ஒரு உத்தரவோடு வந்திருக்கேன். எதோட வேணா வாங்கோ, அதுக்காக மாமாவை பேர் சொல்லி கூப்பிடுறதா? என் பேரு சுந்தரராமன். யார் சுந்தரராமன்? அது வந்து மொட்டையா சுந்தரராமன் சொன்னா எப்படி? யாரு என்னன்னு தெள்ள தெளிவா சொன்னாதானே நான் மாமா கிட்ட போய் இன்னார் வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். அது இத பாருங்க, நீங்க அடிக்கடி ஏக வச்சனத்துல பேசுறதால மாமாக்கு நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவர்னு நேக்கு நன்னா புரியறது. சந்தோஷம். ஆனா சமிக்கணும், இந்த ஊர்ல யாரும் மாமாவை அப்படி கூப்பிட மாட்டா. மரியாதையா எல்லாரும் கணபாடிகள் தான் கூப்பிடுவா. நீ வா போனி ஏக வசனத்திலையும் பேச மாட்டா. சரி, ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகளை பார்க்க அடியேன் சுந்தரராமன் வந்திருக்கேன், சொல்ல முடியுமா? அப்படி வாங்க, ஒழிக்கு இப்போ ஆத்துக்குள்ள வாங்க. வாங்க வாங்க, பார்த்து வாங்க, இடிச்சுக்க போறேன். வாங்க மாமா, இந்த மகானுபாவர் தான் உங்களை தேடி வந்திருக்கா. பேச்செல்லாம் ரொம்ப ஏக வசனத்தில் இருக்கு. பேர் சுந்தரராமனா? அது யாரு? ஓ, அவரா? சொல்கிறேன் சொல்கிறேன் மாமா. வந்துட்டேன் வந்துட்டேன். திருவாளர் சுந்தரராமன். ஆ, சோமசேகரா, வா 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 வா. என்ன, என்ன தெரியறதா? வாங்க வாங்க உட்காருங்க. நீங்கள் இப்படியே உட்காந்துக்கிறேனே. எத்தா சௌகரியம், க்ஷேமமாக இருங்கோ. எல்லாரையும் இப்படி ஒன்றா பார்க்கறதுக்கு பரம சந்தோஷமாக இருக்கு. அது நேத்துக்கு என்னாச்சு தெரியுமா? நேத்துக்கு அதான் அப்புறம். முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே. வரேன் வரேன். செஷு, இரு இரு, அவசரப்படாத. இவரை பார்த்தா சாதாரணமானவராக தெரியல, அதே சமயம் காரணம் இல்லாமல் வந்த மாதிரியும் தோணலை. இவர் பேச விடு. நீ கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவனா இருக்க, நீ அவன்கிட்டருந்து கற்றுக்கணும். அதாவது நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம், என்னோட பால்ய பிராயம். அப்போது எனக்கு சுமாராக ஒரு 11 வயசு இருக்கும். அப்போது என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணாமலை இருக்கு இல்லையா, அதான் திருவண்ணாமலை, அங்கே ரமண மகரிஷின்னு இருக்கார். அவரை மாதிரி தான் நானும் ஒரு 11 வயசில் யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஆற்றை விட்டு போயிட்டேன். ஆற்றுல இருந்தவாள்லாம் எனக்கு என்ன ஆச்சு எங்கே போனேன்னு தெரியாமல் கவலைப்பட்டிருப்பா. ஆனால் பல வருஷங்கள் அங்கே இங்கே அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் கும்பகோணம் மடத்துக்கு வந்து தங்க ஆரம்பித்தேன். அன்னிலேருந்து மடத்தில் தான் இருக்கேன். மடத்தில் இருந்துட்டுருந்தேன்னா அப்போ தான் உன்னோட ஞாபகம் வந்தது. விசாரித்தேன், நீ அதே அகத்தில் தான் இருக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். நேராக வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை, அதுக்குண்டான மனோபாவமும் எனக்கு இருக்கலை. சரி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை வந்து தொந்தரவு பண்ண வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ தான் இன்னைக்கு கார்த்தால இந்த சுத்தி சித்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மடத்துலேருந்து பையன் வந்தான். பெரியவா கூப்பிட்டு அமைச்சிருக்கிறதா சொன்னான். பெரியவா கூப்பிடுறா அப்படின்னாலே அதில் ஒரு காரண காரியம் இருக்கும். பெரியவா முன்னாடி போய் நின்னேன். என்ன சுந்தரராமா, நேத்திக்கு ராத்திரி தூக்கம் வரலையா? பால்ய ஞாபகம்லாம் வந்ததோ? இந்த மாதிரி பல பேர்கிட்ட பல தடவை கேட்டிருக்கா, அதனால் அது எனக்கு ஆச்சரியமாகவோ அதிசயமாகவோ படலை. ஆமாம் பெரியவா, குடும்ப ஞாபகம்லாம் வந்திருக்கும்.
நீ ஒன்று பண்ணு, சோமசேகரனுக்கு ஒத்தாசியா கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வா. பெரியவா வந்து அது இங்கே மடத்து காரியம்லாம் அது பாட்டுக்கு தன்னால் நடக்கும். உன் தம்பி குடும்பமும் முக்கியம் இல்லையா? நான் போன தடவை போயிருந்தேன், ரொம்ப தடுமாற்றம் அடைஞ்சிருக்கான். கொஞ்ச நாள் போய் கவனிச்சுட்டு வாயே. உத்தரவு பெரியவா, அதுக்கப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதுதான். பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் மறுபேச்சு உண்டா? அதான் புறப்பட்டு இங்கே வந்துட்டேன். ஆ சோமசேகரா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு ஒரு 9 வயசு இருக்கும். அப்போதான் நான் இந்த ஆற்றை விட்டு போனேன். அதோ அந்த திண்ணை பக்கத்தில் தூண் இருக்கு பார்த்தியா, அங்கே தான் கடைசியாக உட்காண்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போ பெரியவா சொன்னா, அதான் புறப்பட்டு இங்கே வந்துட்டேன். அது போட்டோம். சரி, உன் குடும்பத்தை பற்றி சொல்லு, யார் யாரெல்லாம் இருக்கா? அதாவது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறேன். மூத்த பிள்ளை சிவராம, பாலா, புத்திரபாகியம் இல்லையோ. அடுத்ததா சந்தானராமன் அம்புஜம். பட்டணத்தை பார்க்க போயிட்டாலோ, வக்கீல்கிட்ட குமாஸ்தாவா இருக்காமா? என்னண்ணா இது எல்லாம் நீங்களே தெரிஞ்சு வச்சுருக்கே? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா. பெரியவா ஒருத்தர் மேலே அக்கறை எடுத்துட்டாள்னா விஷயம் தன்னால் வந்து சேரும். நம்ம ஐயாசாமி இருக்கான் இல்லையா, அவன் தகவல் சேகரித்து சொல்லிகிட்டே இருப்பான். அவன் இந்த மாதிரி பெரியவாள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது நானும் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு தான் இருப்பேன். என்ன மனசு கடந்து தவிக்கும் மனோவைராக்கியம். அதான் கட்டுப்படுத்திண்டு பேசாமல் இருந்தேன். ரெண்டாவது, ஒரு 50-55 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து நின்னா யாரு என்னன்னு சொல்லிக்கிறது, நம்புவாளா மாட்டாளா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்ன எல்லாரும் வேற விதமாக பார்த்தா என்ன பண்ணுறது? இப்போ சேஷு பார்த்த மாதிரி. அதான் என் மனசை கட்டுப்படுத்திண்டு அடக்கின்னு இருந்தேன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே பெரியவா மடம் அது போறும்னு ஆயிடுத்து. ஆனால் எப்போ பெரியவா பிரத்யேகமாக நீ போய் பாரு அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அண்ணா. சரி சரி, அடுத்தது யாரு? வெங்கட்டா. தெரியும். புத்திர சோகம் புரியுது, எல்லாம் கர்ம பலன். என்ன பண்றது? யாரு? ருக்குவா? ஏன் அங்க ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்க? நீதாமா முன்னுக்கு வரணும். சித்த முன்னாடி வா. ஏன் இன்னும் தயங்கின்னு இருக்க? வா. ஆமா, நீ அங்க உங்காத்துல இருக்கிறதா தானே ஐயா சாமி சொன்னான்? வாஸ்து வந்தா. ஆனா அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு இன்னைக்கு வந்திருக்கேன். அதுவும் நல்லதாச்சு பாத்தியா. எதுக்கு சொல்றேன்னா, இல்லைன்னா உன்னை தெரிந்து நான் அங்க வந்திருக்க வேண்டியிருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, பெரியவா பிரத்யேகமா உனக்காக ஒரு செய்தி அமைச்சிருக்கா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அவா சொல்ல சொன்னத நான் சொல்லிட்டேன். ஹர ஹர சங்கர. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல.
எல்லாம் தெய்வ சங்கல்பம். க்ஷேமமா இருப்ப, பெரியவா அனுகிரகத்துல உனக்கு எல்லா நல்லதும் நடக்கட்டும்னு நானும் தனிப்பட்ட முறையில உனக்காக வேண்டிக்கிறேன். அவையும் சேஷு, அவையும் நீ உன் புக்காத்துல தானே இருக்கணும். இங்கே இருக்கிறதுக்கு ஏதாவது பிரதான காரணம் இருக்கா? இல்லை, இதை பெரியவா கேட்க சொல்லலை, நானாக தான் கேட்குறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ தெரிவிக்கலாம். இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது எல்லாருக்கும் தெரிய வர்றது உச்சிதம். அந்த சந்தர்ப்பம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அப்பாவை தவிர வேற யாருக்குமே நாங்க ஏன் இங்கேயே இருக்கோங்கிறது தெரியாது. அப்பனுக்கு கல்யாணம் ஆன புதுசு. இவாத்து மனுஷா எல்லாரும் பிரேமையோடையும் வாத்சல்யத்தோடையும் தான் இருந்தா. ஆனா ஒரே ஒரு நெருடல், அதன் வெளிப்படைய சொல்ல வேண்டான்னு தான் பொறுத்துன்றிருந்து. இவரோட தங்க என் நாத்தனார் சரோஜி. வேதனையான வாழ்க்கை. 12 வயசுல விவாகம், 14 வயசுல விதவை. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா அவளுக்கு என்ன பார்த்தா ஏதோ ஒரு எரிச்சல், புகைச்சல், துவேஷம். சரோஜிய நான் குத்தம் சொல்லல. போராத காலம், என்னோட தல பிரசவம், குழந்தை, தங்கல. அதுக்கு சரோஜி தான் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். அதை இப்ப விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவும் ரொம்ப உடஞ்சு போயிட்டார். ரெண்டு ஆத்துக்கும் சேர்ந்து ஜெனிக்க போற போது குழந்தையா இருந்திருக்கும். என் மாமியார் மாமனாருக்கு தான் நான் ஆயுசுக்கும் நன்றி சொல்லணும். அவாதான் எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிச்சு. அவையும் நீ இங்க இருந்தா உன்னோட வாழ்க்கையும் சீர்குலைஞ்சிடும். நீ காலத்துக்கும் உன் பிறந்த அதுலயே இருன்னு சொல்லி எங்களை வாழ்த்தி அனுப்பினா. அன்னையிலிருந்து நாங்க இங்கேயேதான் இருக்கோம். அவையும் சில சமயம் சில பேரோட வாழ்க்கை சில விதமாக அமையும். அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மா. சரி, காமு எப்படி இருக்கா? ஆத்துக்காரரோட சௌக்கியமாக இருக்காளா? லோச்சா ராமசுப்பு அவன் ஆராய்ச்சியிலே இருந்துட்டுருப்பான். சேஷு தான் உனக்கு பக்கபலமாக இருக்கானா? சேஷு பக்கபலமாக இருக்கான், வாஸ்தவம் தான். ஆனால் நிஜமாவே நீக்கு ஆதரவா யாராவது இந்த சூழ்நிலையில இருக்க மாட்டாலும் தவிச்சேன். என்னத்தன் சொல்றது? ஆனா சமீப காலமா, அதுவும் வெங்கட்டா போனதுல இருந்து, நான் ரொம்பவே வலுவிழந்திருக்கேன். எந்த எந்த திசையை நோக்கி போயின்னு இருக்கோன்னு தெரியாத மாதிரி இருக்கேன். கவலைப்படாதடா, அதான் நான் வந்துட்டேனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சோமசேகரா, இந்த குடும்பத்துக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லா அசௌகரியங்களும் இன்னியோட தீந்துடுத்துன்னு வச்சுக்கோ. எல்லாரும் நிச்சிந்தையா இருங்கோ, க்ஷேமமா இருப்பேன்.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.